கைஸ் டிராமாஸ் அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு நம்ம ஒரு புது டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டிராமாவோட இனிமே நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கண்டினியூ சஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டாரிக்கல் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் காமெடி லவ் ரொமான்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு டிராமா. நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற டிராமாவோட நேம் ஹவராங். இது 2016 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் டிராமா. இந்த டிராமால டோட்டல் 20 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த டிராமாவை சீக்கிரமா ஸ்கிப் பண்ணாம டெய்லி ஒரு எபிசோடா இந்த டோட்டல் டிராமாவையும் பார்த்து முடிச்சிடலாம். டெய்லி மார்னிங் கண்டிப்பா 11 o'clock மேல எபிசோட் அப்லோட் ஆகிடும். நிறைய பேரு ப்ரொஃபஷனல் சிங்கிள் இந்த மாதிரி நிறைய டிராமாஸ் சொல்லிருக்கீங்க. நீங்க சஜஸ்ட் பண்ற எல்லா டிராமாஸையும் 1 by 1 அடுத்தடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். யாராவது கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க. நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டிராமால நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. ஸ்டார்டிங்ல உங்களுடைய நேம் எல்லாம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்க பார்க்க கிளியர் ஆகிடும். சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவுடைய ஓபனிங்லயே ஒரு பையனை காட்டுறாங்க. அவனுடைய நேம் டாக் பேர்டு. ஆமா, உண்மையாவே அவனுடைய நேம் டாக் பேர்டு தான். இந்த டாக் பேர்டுக்கு அவனை பாத்துக்கிறதுக்குன்னு அவனுடைய அப்பா அம்மாவும் கூட இல்ல. அவனுக்குன்னு ஒரு நேம் இல்ல, அவனை பாத்துக்கிறதுக்கும் சரியான ஆளுங்களும் இல்ல. அதனாலதான் யாரோ எப்பவும் அவனுக்கு வச்ச அந்த நிக்நேம் டாக் பேர்டு அப்படின்ற நேமையே அவனுடைய நேம் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப இந்த டாக் பேர்டு கிட்ட 3 பசங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீ சின்ன பையனா இருக்கும் போது இவனுடைய அம்மா அப்பா எல்லாம் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க, உனக்குன்னு யாரும் இல்ல, நீ தனியா தான் இருக்குன்னு சொல்லி நம்ம டாக் பேர்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம டாக் பேர்டு ரொம்ப நேரமா பொறுமையா இருந்து இவங்க பேசுறத நிறுத்துவாங்கன்னு பார்த்து அவங்க நிறுத்துற மாதிரியே இல்ல. இத நல்ல டென்ஷன் ஆகிட்டு நம்ம டாக் பேர்டும் அவன் எப்பவுமே அவனுடைய கையில ஒரு டைஸ் வச்சிருப்பான். அதை மேல தூக்கி போட்டு அதுல என்ன ஆப்ஷன் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறான். இந்த 3 பசங்களையும் அடிக்கலாமா வேணாமா அப்படின்னு அந்த டைஸ்ல சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கிறதுனால நம்ம டாக் பேர்டும் அந்த 3 பசங்களையும் அடிக்கிறதுக்காக போறான். ஆனா இவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அது என்னன்னா இவனுடைய கண்ட்ரோல்ல இல்லாம எங்கேயாவது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப வந்ததுனால டாக் பேர்டும் அந்த 3 பசங்க கிட்ட சண்டை போறதுக்கு முன்னாடியே அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறான். அவங்களுக்கு இதுதான் சரியான சான்ஸ் சொல்லி நம்ம டாக் பேர்டு அடிக்கலாம்னு சொல்லி வரும்போது அவங்க 3 பேர் கிட்ட இருந்தும் டாக் பேர்ட காப்பாத்துறதுக்காக அவனுடைய ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவனுடைய பேரு மேக்மோன். நம்ம டாக் பேர்டும் இவனும் ரொம்ப வருஷமா ஒன்னா இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்த ஸ்பீடுக்கு டாக் பேர்ட காப்பாத்திருவான்னு பார்த்தா அந்த 3 பசங்க கிட்டயும் சண்டை போடாம பயங்கரமா உதவங்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம டாக் பேர்ட் மயக்கத்துல இருந்து எழுந்துடுறாரு. அப்பயும் அவனுடைய ஃப்ரெண்ட் அங்க உதவங்கிட்டு தான் இருக்கான். இதெல்லாம் பார்த்து டாக் பேர்ட் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அந்த 3 பசங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அவங்களும் ரொம்ப தூரம் ஓடி போய் ஒரு சின்ன பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு நம்ம டாக் பேர்ட் அதை கிராஸ் பண்ண முடியாத மாதிரி உடச்சு விட்டுறாங்க. அதே இடத்துல நின்னு மறுபடியும் அவங்க டாக் பேர்ட கிண்டல் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்ச உடனே வந்த கோவத்துக்கு நம்ம டாக் பேர்டும் ஒரே ஜம்ப் பண்ணி அவங்க 3 பேருமே அடிக்கிறதுக்காக போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம டாக் பேர்ட் அவனுடைய ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற விஷயங்கள் வச்சுதான் நமக்கு அவனுடைய ஃப்ரெண்டை பத்தி இன்னொரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா இந்த மேக்மோன் பல வருஷத்துக்கு முன்னாடியே அவனுடைய ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டு தனியா தொலைஞ்சு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆகிருப்பாங்க. ஆனா உண்மையாவே இந்த மேக்மோன் சிலா கிங்டம்னு சொல்லப்படுற ஒரு இடத்தை சேர்ந்தவன். அந்த சிலா கிங்டம்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த இடத்துலதான் ராயல் பிளட் அப்படின்னு சொல்லப்படுற மன்னருடைய பரம்பரையில இருக்கக்கூடிய ஆளுங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுடைய ரிலேஷன்ஸ் அதே கிங்டம்ல பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய ட்ரூ பான் இந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் அந்த சிலா கிங்டம் குள்ளார இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளார அவ்வளவு சீக்கிரம் வெளியாளுங்களா உள்ளார போயிட முடியாது. உள்ளார வர்றவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அடையாளம் அவங்க சிலா கிங்டம் சேர்ந்தவங்க தானா அப்படின்னு நிறைய விஷயத்த செக் பண்ணி பாப்பாங்க. இந்த எந்த விஷயமும் சரியா இல்லாம உள்ளார போகணும்னு சொல்லி ரிஸ்க் எடுத்தா கண்டிப்பா ஆளே சாகடிச்சிருவாங்க. இப்ப இந்த மேக்மோனும் சிலா கிங்டம்ல இருக்கக்கூடிய அவனுடைய ஃபேமிலியை தான் தேடிட்டு இருக்கான். ஆனா அவன் சின்ன பையனா இருக்கும் போது அந்த இடத்த விட்டும் அவனுடைய ஃபேமிலியை விட்டும் தொலைஞ்சு போயிட்டதுனால இத்தனை வருஷமா அவங்க யாரையும் அவனால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா இவனுடைய ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. அவனுடைய கழுத்துல போட்டிருக்க அந்த லாக்கெட். இவன் கழுத்துல போட்டிருக்க இதே மாதிரியான லாக்கெட் தான் இவன் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே போட்டிருப்பாங்க. நான் எப்படியாவது என்னுடைய ஃபேமிலியை கண்டுபிடிச்சு அவங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே டாக் பேர்ட் கேட்டுட்டு அதுக்கே நீ ஃபீல் பண்ற இன்னைக்கு நைட் நீ ரெடியா இரு, நம்ம ரெண்டு பேருமே இந்த சிலா கிங்டம் குள்ளார போக போறோம், உன்னுடைய ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம அந்த இடத்தை விட்டு வரோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போனா அங்க ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சோம் நம்ம டாக் பேர்ட் அவனுடைய ஃப்ரெண்டுக்காக சரின்னு சொல்லிடுறோம். இந்த கிங்டம் குள்ளார போய் அவனுடைய ஃபேமிலியை கண்டுபிடிக்கிற விஷயத்துல இந்த மேக்மோன்கே ஒரு பயம் இருக்கு. அவனும் நம்ம டாக் பேர்ட் கிட்ட சொல்லிட்டே போறான், என்னுடைய பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்க போய் நம்ம ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிட்டாங்கன்னா என்ன பண்றது, அந்த இடத்துக்கு போக வேணாதான் ரிஸ்க் அப்படின்னு இவன் சொல்ல சொல்ல கேட்காம அந்த டாக் பேர்டும் இல்ல நீ கண்டிப்பா அந்த இடத்துக்கு நம்ம போக தான் போறோம், சரி இப்பவா நம்ம இடத்துக்கு போலான்னு சொல்லி டாக் பேர்ட் அவனுடைய வீட்டுக்குள்ள போறான். அதுவும் மறைஞ்சு மறைஞ்சு அப்பன்னு பார்த்து யாரும் இவங்க மேல கண்ணா பின்னா நம்ப விட்டுட்டே இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல நம்ம டாக் பேர்ட தத்து எடுத்து வளர்க்கிற அவனுடைய அப்பா தான். இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறது எப்படி அம்பு விடுறது எப்படின்னு சொல்லி கத்துக்காம வெளியே சுத்திட்டு வர எந்த விஷயமும் டாக் பேர்டுடைய அப்பாவுக்கு பிடிக்காது. அதனாலதான் அவனையும் அவனுடைய ஃப்ரெண்டையும் பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காரு. இவர் உண்மையாவே நம்ம டாக் பேர்ட் மேல ரொம்பவே பாசமா தான் இருப்பாரு. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா சிலா கிங்டம்ல இதுக்கு முன்னாடி அங்க என்னதான் நடந்தது அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த ரூல் பண்ணிட்டு இருந்த அந்த கிங் இறந்து போயிடுறாரு. அந்த கிங்க்கு ஒரு சின்ன பையன் இருந்தா அவன நம்ம பிரின்ஸ்னு கூப்பிடலாம். அங்க அந்த கிங் இறந்து போயிட்டதுனால அவருடைய எல்லா பொறுப்பும் அந்த நாட்டை ரூல் பண்றது முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அடுத்தது அந்த பிரின்ஸ்க்கு தான் பவர் இருக்கு. ஆனா இறந்து போன அந்த கிங்கோட போஸ்ட் அந்த பிரின்ஸுக்கு வரவிடாம அந்த கிங்டம் குள்ளார நிறைய பேர் பெரிய பெரிய லெவல்ல இருந்தாங்க. அவங்க யாருக்குமே அந்த கிங் இறந்து போயிட்ட அப்புறம் எல்லா பவரும் வருங்காலத்துல பிரின்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த நாட்டை ரூல் பண்றதுல இஷ்டமே இல்ல. இதனால சின்ன பையனா இருக்கக்கூடிய அந்த பிரின்ஸ் எப்படியாவது
சாகடிச்சிடணும்னு அந்த நாட்டுக்குள்ளார பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நிறைய ஆளுங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த எல்லா விஷயமும் குயின்க்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம பையன் மட்டும் மாட்டிக்கிட்டா கண்டிப்பா அவங்க எல்லாருமே நம்ம பையனை சாகடிச்சிருவாங்க. ஆனா அதுக்குன்னு இவங்க எல்லாரும் முன்னாடி பயந்து போய் என்னுடைய பையனுக்கு அந்த கிங்குடைய பவர்ஸ் தராம விட்டுட்டு போக முடியாது. அவங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கையான ஒரு ஆள் கூட அவங்களுடைய பையனான அந்த பிரின்ஸையும் அனுப்பி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் அந்த பிரின்ஸ் எங்க போனாரு எங்க இருக்காருன்ற விஷயத்த இந்த நாட்டுல இருக்கிற யாரும் பார்க்கவும் இல்ல, யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணா பிரசன்ல குயின் போய் ஜெயில இருக்கக்கூடிய ஒரு வயசானால மீட் பண்றாங்க. அவர் ரொம்ப வருஷமா இதே ஜெயில தான் இருக்காரு. கிங் உயிரோட இருந்திருக்கும் போது இந்த ஆளு நிறைய பேரு கிங்க்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க. அதுல ஒரு சில பேருக்கு இப்ப ஜெயில இருக்கிற இந்த ஆளு கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்தது. அந்த கிங் உயிரோட இருந்திருக்கும் போது இவர் தான் ஜெனரலா இருந்திருப்பார். இந்த ஆளுடைய நேம் ஜெனரல் கிம். என்னதான் கிங்க்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க கூட இவர் க்ளோஸா இருந்திருந்தாலும் எப்பவுமே கிங்க பத்தி நல்ல விஷயங்களை மட்டும் தான் யோசிப்பாரு. ஆனா இவரை சரியா புரிஞ்சிக்காம அந்த கிங் அவருடைய ஆளுங்களும் இவர் எத்தனை வருஷமா ஜெயில அடைச்சு வச்சிருப்பாங்க. கடைசியா குயின் வந்து ஜெனரல் கிம் கிட்ட பேசி எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்ல கண்டிப்பா என்னுடைய பையன் இந்த நாட்டுடைய கிங் ஆகிடுவோம். ஆனா இந்த எல்லா விஷயத்தை விடவும் எனக்கு அவனுடைய உயிர் தான் ரொம்பவே முக்கியம். அவன் அந்த ஒரு பதவிக்கு வந்த அப்புறமும் கூட அவனை சாகடிக்கிறதுக்கு இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பண்ணாத தப்புக்கு இத்தனை வருஷமா தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்க என்னுடைய பையனையும் இந்த நாட்டையும் பாதுகாக்கணும். நம்ம நாட்டுல இருக்கிற பசங்களே ரொம்பவே திறமசாலியா. என் பையனுடைய வயசுல இருக்கக்கூடிய நிறைய பேரை அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பசங்களை எல்லா விஷயத்திலும் ட்ரெயின் பண்ணி அவங்க எல்லாருமே நீங்க ஒரு நல்ல வாரியர் ஆகணும். அவங்க எல்லாருமே இந்த நாட்டுடைய கிங்க்கு ஒரு பாடி கார்டா இருக்கணும். அதே மாதிரி இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு யங் வாரியர் சாவும் இருக்கணும் அப்படின்னு குயின் ஜெனரல் கிம் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த ஜெயில விட்டு அவர் ரிலீஸ் பண்ண வச்சிருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குயின் அவங்களுடைய அரண்மனையில இருக்கும் போது இந்த குயினுடைய ஆர்டர் எல்லாம் நிறைவேற்றுறதுக்காகவே ஒரு கமாண்டர் இருப்பா, அவனுடைய நேம் பாவோ. அந்த பாவோ எங்க இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம குயின் கிட்ட எடுத்துட்டு போய் தரோம். ஆக்சுவலா அந்த லெட்டர் எழுதி இருக்கிறதே நம்ம குயினுடைய பையன் தான். அவனை சாகடிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுடைய கண்ணுல படாம அவனை சேஃபா ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சா அவன் நம்ம குயின்காக எழுதி இருக்கிற அந்த லெட்டர்ல நான் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா அரண்மனைக்கு வரதான் போறேன். நான் இப்படி எல்லாம் யாருடைய கண்ணுலயும் படாம மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையை வெறுத்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவமா அந்த குயினுடைய பையன் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கான். இங்க என்ன நிலைமை போயிட்டு இருக்குன்ற விஷயத்த புரிஞ்சுக்காம குயினுடைய பையன் இப்படி எல்லாம் பண்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இப்ப அவங்களால என்ன பண்ண முடியும்? அரண்மனைக்கு வரன்னு சொல்லி இருக்கிற அவங்களுடைய பையனை எப்படி பாதுகாக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படி நைட் டைம் கரெக்டா ஃபேஸ் எல்லாம் மறைச்சிட்டு நம்ம பிரின்ஸும் அவர் இவ்வளவு வருஷமா பாதுகாத்துட்டு இருக்கிற அவருடைய நம்பிக்கையான சர்வன்ட்டும் ரெண்டு பேருமே அரண்மனைக்குள்ளார என்ட்ரும் ஆகிடுறாங்க. இப்ப அந்த பிரின்ஸ் உடனே போய் குயினை மீட் பண்ண யாருக்காவது சந்தேகம் வரலாம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருமே கமாண்டர் பாவோ வந்து மீட் பண்றாங்க. அப்ப அதே இடத்துல அந்த கமாண்டர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஆளு இவங்க ரெண்டு பேரும் யாரு? ஒருவேளை நீதான் குயினுடைய பையன், அந்த நாட்டுடைய பிரின்ஸ் நீதானு சொல்லி கேட்ட உடனே இந்த கமாண்டர் பாவோ எந்த விஷயத்தை பத்தியும் யோசிக்காம அவன் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்வாட் எடுத்து அந்த ஆளையே சாகடிச்சிடறான். இந்த நாட்டுடைய குயின் தான் கமாண்டர் கிட்ட இப்படி ஒரு ஆர்டர் தந்திருப்பாங்க. யாராவது அவங்களுடைய பையனை சந்தேகப்படுற மாதிரியோ இல்ல அவர் தான் பிரின்ஸ், ஃபியூச்சர்ல இந்த நாட்டுடைய கிங் அவர் தான் ஆக போறாருன்ற விஷயத்துல யாருக்காவது சந்தேகம் வர்ற மாதிரி இருந்தாலோ இல்ல அந்த மாதிரி ஆளுங்க பிரின்ஸோட ஃபேஸ பாத்துட்டாலோ அதே இடத்துல அவங்களை சாகடிச்சிடணும்னு சொல்லி குயின் தான் கமாண்டர் கிட்ட சொல்லிருப்பாங்க. இப்படி எல்லாம் அவனுடைய அம்மா பண்ற எந்த விஷயமும் நம்ம பிரின்ஸ்க்கு சுத்தமா பிடிக்காது. எந்த காரணமும் இல்லாம அவனுடைய ஃபேஸ பாத்துட்டாங்க, சந்தேகப்பட்டுட்டாங்கன்றதுக்காகவே நிறைய பேரை இந்த கமாண்டர் சாகடிச்சிருக்கான். ஒரு வழியா அந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த கமாண்டர் போற இடத்துக்கு அவங்க கூட ஸ்டே பண்றதுக்காக போயிடுறாங்க. இங்க இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்பதான் ரொம்ப பொறுப்பா யாருக்குமே தெரியாம சில கிங்டம் குள்ள வர்றதுக்காக அந்த காம்பவுண்ட நம்ம டாக் பேர்ட் அவனுடைய ஃப்ரெண்டு கிராஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. எப்படியாவது அவனுடைய ஃபேமிலி நான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டு நம்ம டாக் பேர்ட் ரோப் எல்லாம் போட்டு ரிஸ்க் எடுத்து அந்த காம்பவுண்டுக்கு மேல ஏறி பார்த்தா அத்து மீறி இந்த கிங்டம் குள்ள யாரெல்லாம் என்ட்ராக ட்ரை பண்றாங்களோ அவங்களுடைய தலையெல்லாம் கட் பண்ணி அழகா டிசைனா தொங்க விட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம டாக் பேர்டுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்த அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா கண்டிப்பா வர மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவோம். நம்ம டாக் பேர்ட் அந்த தலையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவனுடைய ஃப்ரெண்டும் பாத்துறான். அவனுடைய ஃபேஸ் என்ன மாதிரி இருக்கு, அங்க எல்லாம் நல்லாதானே இருக்கு, என்ன இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம டாக் பேர்ட் நீ பயப்படுற மாதிரி எல்லாம் இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, இப்ப சொல்றது ஒழுங்கா கேட்டு இந்த காம்பவுண்டுக்கு மேல ஈஸியா ஏறி வந்துரு அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே ஒரு வழியா அந்த காம்பவுண்டுக்குள்ளாரி என்டர் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மேக் மோனோ அங்க கட்டி தொங்க விட்டு இருக்கிற தலையெல்லாம் பார்த்து பயந்து போயிடுறோம். ஆனா ஒரு வழியா நம்ம டாக் பேர்ட் அவனை சமாதானப்படுத்திட்டு அன்னைக்கு நைட்டு யாருடைய கண்ணிலையும் படாம ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் மக்களோட மக்களா எல்லா இடத்துக்குமே நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வெளியே இருந்துதான் வந்திருக்காங்கன்ற விஷயத்தை யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அங்க இருக்கிற துணி சில விஷயங்களை திருடிறாங்க. அப்படிதான் அவங்க ரெண்டு பேருமே மார்க்கெட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்த கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கா. இவங்க தான் நம்ம டிராமாவுடைய ஹீரோயின். இவங்களுடைய நேம் ஆரோ. நம்ம ஆரோக்கு ஸ்டோரி சொல்றதெல்லாம் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி. இவங்க மட்டும் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சா வயசானவங்க சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் சொல்லி எல்லாருமே இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. அப்படிதான் இப்பயும் நம்ம ஆரோ எல்லாருக்கும் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா ஆரோ ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கிற இதே இடத்துக்கு பக்கத்துல தான் நம்ம பிரின்ஸும் அவருக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி அவருடைய சர்வன் கூட வந்திருப்பாரு. அது என்னன்னு தெரியல எல்லாருமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்கிற ஆரோட ஸ்டோரிய நம்ம பிரின்ஸ் கேட்க ஆரம்பிச்ச உடனே அந்த இடத்துல தூங்கிடுறாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தூக்கத்துல இருந்து நம்ம பிரின்ஸ் எழுந்து பார்த்தா ஸ்டோரி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு ஆரோ அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. உடனே பிரின்ஸ் அவருடைய சர்வன் கிட்ட இங்க ஒரு பொண்ணு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாலே அவ எங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்த விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த காலத்துல ஒரு சின்ன கிளப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம டாக் பேர்ட் அவருடைய ஃப்ரெண்ட் என்டர் ஆகுறாங்க. அந்த மேக் மோனா அங்க போறவங்க வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் அவன் கழுத்துல போட்டிருக்க அந்த லாக்கெட்டை காட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இதே மாதிரி லாக்கெட்டை போட்டிருக்காங்களான்னு அவனுடைய ஃபேமிலியை கண்டுபிடிக்கிற விஷயத்துல தீவிரமா இருக்கான். அதே கிளப்ல ஒரு ஆளு பணத்தை வச்சு ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்டா விளையாடுறவங்களை ஏமாத்தி ட்ரிக் பண்ணி
அவங்களுக்கே தெரியாம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அவங்களை தோக்க வச்சிடறான். இவன் கேம் சரியா விளையாடாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் விஷயத்த நம்ம டாக் பேர்ட் பாத்துறோம். நல்ல முடிஞ்சா நீ என் கூட விளையாடி என்ன வின் பண்ணி காட்டு அப்படின்னு நம்ம டாக் பேர்ட் அந்த ட்ரிக் பண்ணி விளையாடுற அந்த ஆளு கூடவே மேட்ச் விளையாட ஸ்டார்ட் பண்றான். நீ மட்டும் என்ன ஜெயிச்சுட்டா நீ கேக்குற எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு தரேன், உனக்கு எங்கிட்ட இருந்து என்ன பொருள் வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த ஆள் சொன்ன உடனே நீ மட்டும் என்கிட்ட விளையாடி தோத்துட்டா கண்டிப்பா உன சாகடிச்சிடும், உன்னுடைய தலைதான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த ஆளு மிரட்டுற மாதிரி டாக் பேர்டும் பேசிட்டு விளையாட ஆரம்பிச்சிடும். அந்த ஆளுக்கு நம்ம டாக் பேர்ட் மேல ஒரே சந்தேகம், ஆனா நான் இதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல பார்த்ததே இல்லையே, உன்னுடைய பேச சரியா காட்டு உன்னுடைய பேர் என்னன்னு சொல்லி டாக் பேர்ட் கிட்ட இருந்து எல்லா விஷயமே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஆளு மேட்ச் ஸ்டார்ட் ஆன அப்புறம் எல்லாரும் ஏமாத்தலாம்னு சொல்லி அவனுடைய ட்ரிக்கை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி டாக் பேர்ட் கண்டுபிடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரையும் சுத்தி நின்னுட்டு இருக்கிற எல்லா மக்கள்கிட்டுமே சொல்லிடுறான். அவன் இவ்வளவு நல்லா ட்ரிக் யூஸ் பண்ணி தான் வின் பண்றான்ற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சதுனாலயும் அதே மாதிரி இப்ப நம்ம டாக் பேர்ட் வின் பண்ண போற நிலைமையில இருக்கிறதுனாலயும் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மேட்சையே கலைச்சு விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே போய் சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேரையும் நம்ம நாட்டுல நான் பார்த்ததே இல்ல, இவங்க ரெண்டு பேரையும் சாகடிக்கணும், ஏன்னா எந்த பர்மிஷனும் இல்லாம நம்ம நாட்டுக்குள்ளார இவங்க அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னு அந்த கிளப்புக்குள்ள இருக்கிற ஆளுங்களை எல்லாம் டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையுமே ஃபாலோ பண்ண வச்சிடறான். ரொம்ப தூரம் ஓடினப்புறம் நம்ம டாக் பேர்ட் டயர்ட் ஆகிட்டு இங்க பாரு எப்படியும் இவங்க எல்லாருமே நம்மள புடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால இப்பல இருந்து நம்ம ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு ஓடலாம், இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடு, இன்னைக்கு நைட்டு கரெக்டா அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நாங்க கரெக்டா வந்துடுறோம் நம்ம ரெண்டு பேருமே, அதுக்கப்புறம் இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட நம்ம டாக் பேர்ட் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு ஓட ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப அப்டேட் கட் பண்ணா பாக்குறதுக்கு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கிற ஜெனரல் கிம் புதுசா ஒரு கெட்டப்ல போய் அந்த கடை ஓனரை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஓனருக்கும் பார்த்த உடனே யார் வந்திருக்காருன்ற விஷயமே தெரியல, க்ளோஸ் அப்ல வந்து பார்த்தப்புறம் தான் ஜெனரல் கிம் தான் வந்திருக்காருன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட அந்த ஓனரும் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப எதுக்காக ஜெனரல் கிம் இந்த ஆளை மீட் பண்றதுக்காக வந்திருக்காருன்னா முன்னாடியே குயின் அவர்கிட்ட சொல்லிருப்பாங்க ஒரு யங் வாரியர் டீம் ஃபார்ம் பண்ணணும், அதுல இருக்கிற எல்லா பசங்களும் ரொம்பவே ஸ்மார்ட்டா ரொம்பவே திறமையானவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த பத்தி அந்த ஓனர் கிட்ட சொல்லிட்டு ஜெனரல் கிம் அவருடைய வேலையை பிரிச்சு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அந்த ஓனரும் சரி நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் கண்டிப்பா பண்றேன், அந்த வாரியர் டீம் ஃபார்ம் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அந்த விஷயத்துக்காக சரின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படி நம்ம ஹீரோயின் ஆர்வம் காட்டுறாங்க, அவங்க இவ்வளவு நல்லா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த கடையுடைய ஓனர் தர வேண்டிய அந்த பணத்தை வாங்குறதுக்காக நம்ம ஆறு போய் அந்த ஓனர் கிட்ட கேட்டு அவனும் ஒழுங்கா நம்ம ஆறுக்கு மொத்தமா தர வேண்டிய அந்த பணத்தை தராம ஏதோ 10 ரூபாய் 20 ரூபாய் தர்ற மாதிரி தந்துட்டு இப்ப இந்த இடத்த விட்டு கிளம்பு அவனுங்க எல்லாம் சேர்த்தே இருக்க கூடாது, என்னதான் இந்த கிங்டம் குள்ள இருந்தாலும் நீ ஒன்னும் ட்ரூபான் எல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு ஆறு ரொம்பவே மோசமா திட்டி அந்த ஓனரும் அவங்களுக்கு தர வேண்டிய அந்த பணத்தை தராம ஆறு அந்த இடத்த விட்டு போக சொல்லிட்டே இருக்கான். வந்த கோவத்துக்கு நம்ம ஆர்வம் அங்க ஒரு பெரிய ஜார்ல இருக்கக்கூடிய ட்ரிங்க் எடுத்து வேக வேகமா குடிச்சு முடிச்சிடறாங்க, அது ரொம்பவே காஸ்ட்லியான ட்ரிங்க், அவங்க அந்த ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குற ஓனர் அவங்களை தடுக்கலான்னு பாக்குறான், குடிச்சு முடிச்சதுனால நம்ம ஆர்வம் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. நீ மட்டும் எனக்கு சேர வேண்டிய பணத்தை ஒழுங்கா தரலன்னா இதுக்கப்புறம் தினமும் உன்னுடைய கடைக்கு வந்து இதே மாதிரி காஸ்ட்லியான ட்ரிங்க் எல்லாத்தையுமே நான் காலி பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு அந்த ஓனரை மிரட்டிட்டு எதுக்காக இவ்வளவு ட்ரிங்க் பண்ணுன்ற விஷயமே தெரியாம தள்ளாடிட்டே அந்த இடத்த விட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆர்வால ஒரு கட்டத்துக்கு மேல சரியா நடந்து போக கூட முடியல, அதிகமா ட்ரிங்க் பண்ணதுனால தூரத்துல இருக்கிற எல்லா விஷயமும் என்னமோ அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அந்த கன்ஃபியூஷன்ல அவங்களுடைய செப்பல் எல்லாம் இங்க கழட்டி விட்டுட்டு ஸ்லிப் ஆகி யாரோ கீழே விழ போறாங்க. கரெக்டா அந்த டைமுக்கு வந்து நம்ம டாக் பேர்ட் ஆர்வ சப்போர்ட் பண்ற மாதிரி தாங்கி பிடிச்சிடறோம். உங்களுக்கு என்னாச்சு நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லி டாக் பேர்ட் கேட்ட உடனே ஆர்வம் அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன், என்னுடைய செப்பலை நான் மிஸ் பண்ணிட்டேன், என்னுடைய செப்பல் மட்டும் கொஞ்சம் எங்க இருக்குன்னு பார்த்து எனக்கு கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்துட்டு போ, எனக்கு லைட்டா கேரா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. ஆல்ரெடி இங்க டாக் பேர்ட் ஃபாலோ பண்ணி அந்த கிளப்ல இருக்கிற ஆளுங்களா நம்ம டாக் பேர்டையும் அவனுடைய ஃப்ரெண்டையும் கண்டுபிடிச்சு சாகடிக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஆர்வம் கேட்கிற அந்த செப்பலை எடுத்து கொடுக்காம அந்த இடத்த விட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். அவங்களும் கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்காங்க, ஒரு உதவி கேட்ட கூட நீ பண்ண மாட்டேன், நீ ரொம்பவே மோசமான ஆளு, உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவையில்ல, என்னுடைய செப்பலை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் கண்ட்ரோலே இல்லாம நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பனு கரெக்டா பார்த்து இந்த கிங்டம் உடைய சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாருமே ஹார்ஸ்ல டிராவல் பண்ணி வர ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சோல்ஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் ஆப்போசிட்ல வரா அவங்க மேல இடிக்காம போகணும், அவங்களுக்கு அடிபடக்கூடாதுன்னு எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கரெக்டா நம்ம ஆர்வம் இடிக்க வர மாதிரி வரும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற டாக் பேர்ட் மறுபடியும் வந்து நம்ம ஆர்வம் காப்பாத்திடறான். போன டைம் இதே மாதிரி டாக் பேர்ட் காப்பாத்தும் போது ட்ரிங்க் பண்ணிட்டு வளர்னது பத்தாதுன்னு மறுபடியும் ஆர்வம் நீ பாக்குறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கு, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு அவனை பத்தி டீடைல்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ண உடனே டாக் பேர்டும் எந்த பதிலும் சொல்லாம அப்படி ஆர்வம் தரையில போட்டுட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போக ஆரம்பிச்சிடறான். இப்ப வரைக்கும் நம்ம ஆர்வக்கு ஒன்னும் புரியல, நம்ம தரையில தான் கீழே விழுந்தமா இல்ல நம்ம ட்ரிங்க் பண்ணதுனால நமக்கு இப்படி தோணுதா, சரி எதுவா இருந்தா நம்ம தொலைச்சு நம்ம செப்பல தேடலாம் அப்படின்னு அவங்க தேட ஆரம்பிக்கும் போது யாரோடைய தலையில அவங்களுடைய செப்பலை வந்து வேகமா விழுது. அவங்களும் யாராவது இந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லி பக்கத்துல செக் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல நம்ம டாக் பேர்ட் அவன் ஒன்னும் கரெக்டா எய்ம் பண்ணி ஆரோடைய தலையில அந்த செப்பலை தூக்கி போட்டுருக்க மாட்டான், அவனும் ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சுதான் பண்ணிருப்பான், பட் கடைசியில அது இப்படி முடிஞ்சிருச்சு. அடுத்த செகண்டே ஆரோ ஒன்னு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க, நீ தெரிஞ்சுதான் இப்படி பண்ணிருக்க, எய்ம் பண்ணிதான் எம்எல படுற மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்கும் போது அவனுடைய பேச்சு கேட்காத மாதிரி டாக் பேர்ட் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடறான். சோ இன்னைக்கான எபிசோட் இதோட முடியுது, இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.